वेदांत देशिक यतीन्द्र कटाक्ष लब्ध त्रय्यंत सार वनवद्य गुणं बुदाग्र्यं नारायणाद्य यदि तुर्य कृपाभिषिक्तं श्रीरंगनाथ यदि शेखर वाश्रयामः नमस्सभाये இன்றைய தினம் ஸ்ரத்தா 54வது வகுப்புல இருந்துருக்கோம். சென்ற வகுப்புல சப்தங்களை ரிவைஸ் பண்ணோம் இல்லையா? சப்தத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்காக போன கிளாஸில் இதுவரைக்கும் நம்ம நடந்திருந்த சப்தங்களை ரிவைஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தெல்லாம் ஸ்திரீலிங்க சப்தங்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸ்திரீலிங்க சப்தங்களை பார்த்துட்டு இருக்கோம். புள்ளிங்க முடிச்சிட்டோம், ஸ்திரீலிங்க சப்தங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் ஒரு சப்தத்தோடவே நம்ம தொடங்குறோம். அது என்ன சப்தம் அப்படின்னு பார்த்தேனாக்கா, ரிகாராந்தா ஸ்திரீலிங்கா மாத்ரு சப்தா. ரிகாராந்தா ஸ்திரீலிங்கா மாத்ரு சப்தா. அந்த மாத்ரு அப்படிங்கிற சப்தத்திலே நமக்கு என்ன கிடைக்கிறதுனாக்கா, மாதா அப்படிங்கிற சப்தமானது கிடைக்கிறது. மாதானா என்ன? அம்மா, மதர் அப்படிங்கிற அர்த்தத்தை பொருளை கொடுக்கக்கூடியது. அந்த சப்தம் விபக்தி அப்படின்னு வரும்பொழுது சப்தரபமா எப்படி அதை பிரயோகம் பண்றது, எப்படி உச்சரிக்கிறதுங்கிறதா இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். ரிகாராந்த ஸ்திரீலிங்கா மாத்ரு சப்தா. மாதா மாதரவ் மாதரஹ. மாதரம் மாதரவ் மாத்ரு. மாத்ரா மாத்ருபியாம் மாத்ருபிஹி. மாத்ரே மாத்ருபியாம் மாத்ரு. மாதுஹு மாத்ருபியாம் மாத்ருபியஹ. மாதுஹு மாத்ரோஹு மாத்ருணாம். மாதரி மாத்ரோஹ மாத்ருஷு. ஹே மாதஹ ஹே மாதரௌ ஹே மாதரஹ. ஏகாரம் சம்போதன பிரதமால ஏகாரமானது விடுபட்டிருக்கு, அதை நம்ம ஞாபகமா குறிச்சிக்க வேண்டியது. ரிகாராந்த ஸ்திரீலிங்கா மாத்ரு சப்தா. மாதா மாதரௌ மாதரஹ. மாதரம் மாதரௌ மாத்ரு. மாத்ரா மாத்ருபியாம் மாத்ருபிஹி. மாத்ரே மாத்ருபியாம் மாத்ருபியஹ. மாதுஹு மாத்ருபியாம் மாத்ருபியஹ. மாதுஹு மாத்ரோஹு மாத்ருணாம். மாதரி மாத்ரோஹு மாத்ருஷு. ஹே மாதஹ ஹே மாதரௌ ஹே மாதரஹ. அப்படிங்கிறது சப்தம். இந்த மாதிரியாக நீங்க படிச்சு பார்க்க வேண்டியது. மாதா அப்படிங்கிறது சப்தம், அதனுடைய ரூட் என்ன? மாத்ரு. அதனால மாத்ருன்னு சொல்லும்போது ரிகாராந்தமா முடிஞ்சிருக்கு. ரிகாராந்த ஸ்திரீலிங்கா மாத்ரு சப்தா. மாத்ருல இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? மாதா அப்படிங்கிறத சொல்லானது கிடைக்கிறது. மாதானா தாயார், மதர் அம்மா அப்படிங்கிற அர்த்தம். அது பிரதமால எப்படி இருக்கு? மாதா மாதரவ் மாதரஹா. மாதா மாதரவ் மாதரஹா. மாதரம் மாதரவ் மாத்ரு. திதியால மாதரம் மாதரவ் மாத்ரு. திருத்தியால மாத்ரா மாத்ருபியாம் மாத்ருபிஹி. திருத்தியால எப்படி இருக்கு? மாத்ரா மாத்ருபியாம் மாத்ருபிஹி. சதுர்த்தியில மாத்ரே மாத்ருபியாம் மாத்ருபியா. ஏன்னா சதுர்த்தியில மாத்ரே மாத்ருபியாம் மாத்ருபியா. பஞ்சமில மாதுஹு மாத்ருபியாம் மாத்ருபியா. பஞ்சமில மாதுஹு மாத்ருபியாம் மாத்ருபியா. சஷ்டில மாதுஹு மாத்ரோஹோ மாத்ருணாம். மாதுஹு மாத்ரோஹோ மாத்ருணாம். சப்தமில மாதரி மாத்ரோஹோ மாத்ருஷு. மாதரி மாத்ரோஹோ மாத்ருஷு. சம்போதன பிரதமா விபக்தியில ஏ மாதா ஏ மாதரௌ ஏ மாதரஹ. ஏ மாதா ஏ மாதரௌ ஏ மாதரஹ அப்படிங்கிறது ரிகாராந்த ஸ்திரீலிங்கா
மாத்ரு சப்தா. எல்லாரும் ஒத்துத்தரா இப்பதான் வந்துட்டு இருக்கா. நம்ம வந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருந்தா எனக்கு இங்க அட்மிட் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. போயிட்டு போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. பாருங்க எல்லாம் கொஞ்சம் கூடிமான மட்டும் ஆன் டைமுக்கு வந்துட்டேன்னா நமக்கு சௌகரியமா இருக்கும், கிளாஸும் கொஞ்சம் பிரேக் இல்லாம போகும். சரி, இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது சுபாஷிதம் பார்க்க போறோம். இன்றைய சுபாஷிதம் என்ன பாருங்க, ரெண்டு ஸ்லோகத்தை எடுத்துட்டு இருக்கோம் நம்ம சுபாஷிதத்துல. இன்னைக்கு ரெண்டு ஸ்லோகம் பார்க்க போறோம். முதல் ஸ்லோகம் என்ன? உத்யமஹா சாகசம் தைரியம் புத்திஹி சக்திஹி பராக்கிரமஹா ஷடேதே எத்ர வர்த்தந்தே தத்ர தெய்வம் பிரசீததி. உத்யமஹா சாகசம் தைரியம் புத்திஹி சக்திஹி பராக்கிரமஹா ஷடேதே எத்ர வர்த்தந்தே தத்ர தெய்வம் பிரசீததி. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த மேற்கூறிய 6 இடங்களில் தெய்வம் வசிக்கக்கூடிய இடமாக காணப்படுகிறது. தெய்வம் கடவுள் எங்கெல்லாம் காணப்படுகிறார், எந்த ரூபத்துல காணப்படுகிறார் பாருங்க. உத்யமஹா விடாமுயற்சி, எவர் எவர் ஒருவரிடத்தில் விடாமுயற்சி என்பது இருக்கிறதோ அவரிடத்தில் கடவுள் நிச்சயம் வாசம் செய்கிறார் என்று பொருள் இல்லையா. உத்யமஹா, அடுத்தது சாகசம் இல்லையா, வியக்கத்தக்க செயல்கள். சாகசனா என்ன? வியக்கத்தக்க செயல்கள். தைரியம், தைரியமா இருக்கிறது இல்லையா, தைரியமா ஒரு செயலை அணுகிறது இல்லையா. அடுத்தது புத்திஹி, புத்திஹி தெரியும் இல்லையா, புத்திசாலித்தனமா செயல்படுறது. சக்திஹி, சக்தினா பவர் எனர்ஜி. பராக்கிரமஹா அப்படின்னா என்னன்னாக்கா, அதாவது பிறரால செய்ய முடியாத ஒரு விஷயத்த நாம பிரவேசம் பண்றது இல்லையா. முடியாது அப்படிங்கிற விஷயமே கிடையாது, அப்படிப்பட்ட விஷயம் நம்மளால செய்ய முடியறதுன்னா அப்ப நமக்கு பராக்கிரமம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. உத்யமஹா சாகசம் தைரியம் புத்திஹி சக்திஹி பராக்கிரமஹா. கிட்டத்தட்ட ஒரு சில பதங்கள் ஒரே மாதிரி பொருளை கொடுத்தாலும் அதுக்கு வித்தியாசம் இருக்கு, வேற வேற பொருளை தான் கொடுக்கக்கூடியது. உத்தியமான என்ன? விடாமுயற்சி. ஒரு செயலை நாம செய்ய போறோம்னா நமக்கு என்ன முக்கியம்? விடாமுயற்சி இருக்கணும் இல்லையா, உத்தியமகா நல்ல எஃபோர்ட் இருக்கணும். சாகசம் இல்லையா, மத்தவா பண்ற மாதிரியே பண்ணக்கூடாது இல்லையா, நம்ம கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் விசித்திரமா விசேஷமா பண்ண முடியும். ஒரு செயலையே நார்மலா பண்றதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தைரியம், அதே மாதிரி தைரியமா பண்ணணும் இல்லையா, கான்பிடண்டா பண்ணணும். புத்திஹி, நம்மளுடைய புத்தியையும் அங்க கொஞ்சம் அப்ளை பண்ணணும். சக்திஹி, நல்ல ஃபுல் எனர்ஜியோட பண்ணணும். பராக்கிரமஹா அப்படின்னாக்கா, பிறரால முடியாத ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியறது தான் பராக்கிரமம். இந்த ஷடு ஏதே ஷடேதே, ஷடு பிளஸ் ஏதே ஷடேதே, ஏதே மேற்கூறிய ஷடு அந்த 6 இருக்கு இல்லையா, அந்த 6 எத்ர வர்த்தந்தே எங்கு காணப்படுகின்றதோ தத்ர அந்த இடத்தில் தெய்வம் பிரசீததி, பகவானுடைய அனுகிரகம் அங்க இருக்கும் இல்லையா. கண்டிப்பா பகவானுடைய அனுகிரகம் அப்படின்னா பகவானுடைய அனுகிரகம் மாத்தத்தாலே நம்மளால எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. பகவத் அனுகிரகமும் இருக்கணும். இப்ப மேற்கூறிய எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காருன்னு அர்த்தம், சாட்சாத் நேரடியா வந்து பண்ண முடியாது அவரால் இல்லையா. இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா பகவானுடைய அந்த அனுகிரகம் பிளஸிங்ஸ் கண்டிப்பா நமக்கு இருக்கும், இல்லாம போகாது. பட் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை சொல்றதுதான் இந்த முதல் ஸ்லோகம். உத்யமஹா சாகசம் தைரியம் புத்திஹி சக்திஹி பராக்கிரமஹா ஷடேதே எத்ர வர்த்தந்தே தத்ர தெய்வம் பிரசீததி இல்லையா, கடவுள் அங்கதான் காணப்படுகிறார், இந்த மாதிரியான இடங்கள்ல காணப்படுகிறார். சரி, அடுத்தது கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி அகச்சன் வைனதேயோபி பதமேகம் நகச்சதி. அதாவது கச்சன்னா போயிண்டே இருக்கிறது இல்லையா, கச்சன்னா போயிண்டு நகர்ந்துட்டே இருக்கிறது. பிபீலிகோ யாதி, எறும்பு என்ன பண்ண பாத்திருக்கீங்களா, அது எங்கேயுமே நிக்காது. ஒரு இடத்துல கூட எறும்பு நின்று ஓய்வு எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோமா? கண்டிப்பா உட்காந்து தூங்குற எறும்பையோ இல்ல வெறுமை உட்காந்துருக்க எறும்பையோ நம்ம கண்களால பார்க்க முடியாது. அது எப்பவுமே ஆல்வேஸ் என்ன பண்ணிட்டே இருக்கும், மூவிங்லயே இருந்துருக்கும். இது
பிப்பீலிக்கஹானா எறும்பு இல்லையா, பிப்பீலிக்கஹானா என்ன எறும்பு. சரி, அகச்சன் வைனதேயோபி, இந்த வைனதேயஹானா தெரியும் கருடர், இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாக்குறான். இப்போ இங்க எறும்புக்கும் கருடனுக்கும் ஒரு சின்ன ரன்னிங் ரேஸ் மாதிரி பண்றான். என்னன்னாக்கா, எறும்பு மாதிரி நம்ம நகர்ந்துட்டே இருந்தா யோஜனானாம் சதான்யபி, யோஜனைன்னு சொல்லுவோம் அந்த காலத்துல அளக்குறது மெஷர்லாம், ஒரு யோஜனை ரெண்டு யோஜனை அப்படின்னா 8 மைல் நடத்துமா, மைல் இல்லையா, அதுக்கப்புறம் தான் கிலோமீட்டர் வந்தது இல்லையா, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருந்தது, அதுக்கு முன்னாடி மைல் இருந்தது, மைலுக்கு முன்னாடி என்ன இருந்தது யோஜனைன்னு இருந்தது இல்லையா, யோஜனானா மெஷர், 8 மைல் நடத்துமா, ஒரு யோஜனை 8 மைல் குறிப்பிடுறாவா. யோஜனானாம் சதான்யபி, சதம்னா எவ்வளோ 100, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நம்மளால நகர்ந்துட்டே இருந்தோம்னாக்கா பல 100 மைல் கூட கடந்துடலாம் இல்லையா, பல யோஜனை கூட கடந்துடலாம். ஆனா அகச்சன் வைனதேயோபி, நீங்க பெரிய கருடனாவே இருங்கோ சக்தியில, ஆனா அகச்சன் நீங்க நகராமையே போலாமா வேண்டாமா, நகரலாமா வேண்டாமா, கடக்கலாமா வேண்டாமான்னு உட்கார்ந்துட்டே இருந்தா பதமேகம் நகச்சதி, ஒரு ஸ்டெப் கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாது. என்ன பாருங்க நம்ம குணத்தை காட்டுறான் இல்லையா, செய்யலாமா வேண்டாமான்னு நம்ம ஈவன் நம்ம கருடனாவே இருந்தா கூட இல்லையா, கருடன் என்ன பண்ணுவோம், இருக்கிறதே ஃபாஸ்டா போகக்கூடிய ஒரு பட்சி அது நமக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப வேகமா கடக்கும். எறும்புன்றது எப்படி கடக்கும், ரொம்ப ஸ்லோவா போகும். இங்க பாருங்க, போகணும்ன்ற மனசு எறும்பு மாதிரி இருந்துட்டா பல யோஜனை பல மைல கூட நம்ம என்ன பண்ணிடலாம், சுலபமா கடந்துடலாம். ஆனா போகவே கூடாதுன்னு நம்ம கருடன் மாதிரி சக்தி இருந்தா கூட போகிறதுக்கு மனசே இல்லாம இருந்தோம்னாக்கா ஒரு பதம் பதனா ஒரு அடி கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, எடுத்து வைக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு, கருடன் மாதிரி சக்தி இருந்துருந்தோம் நம்ம வந்து நகராமையே இருந்தோம்னா ஒரு அடி கூட நகர முடியாது இல்லையா. ஆனா எறும்புக்கு இருக்கா மாதிரியான அந்த மென்டாலிட்டி இருக்க பத்தி எல்லாம் நகர்ந்துட்டே இருக்கணும், ஒரு அடி கூட சும்மா இருக்க கூடாது அப்படின்னு இருந்துட்டா என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில கொஞ்சம் கூட நகர முடியாது. ஆனா எறும்பு மாதிரி மைண்ட் செட் இருந்ததுனாக்கா நிறைய நீங்க பல மைலை கடந்து போயிட்டே இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு, அப்ப எறும்பு கிட்ட அந்த சுறுசுறுப்பு நம்ம கத்துக்கணும்னு சொல்ல வராவா. கச்சன் பிப்பீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி, பல யோஜனை கூட நம்மளால என்ன பண்ண முடியும், நூத்துக்கணக்கான யோஜனை கூட சுலபமா கடந்துடலாம். ஆனா அகச்சன் வைனதேயோபி, நீங்க பெரிய கருடன் மாதிரியான பவர் கூட உங்ககிட்ட இருக்கட்டுமே, ஆனா அகச்சன் நீங்க நகரவே இல்லை அப்படின்னா பதமேகம் நகச்சதி, ஒரு ஸ்டெப் கூட உங்களால முன்னாடி எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி, அகச்சன் வைனதேயோபி பதமேகம் நகச்சதி அப்படிங்கிறது ரெண்டு அழகான சுபாஷிதம். முதல் சுபாஷிதம் என்ன, உத்யமஹா சாகசம் தைரியம் புத்திஹி சக்திஹி பராக்கிரமஹ ஷடேதே யத்ர வர்த்தந்தே தத்ர தெய்வம் பிரசீததி அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம் என்ன, கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி அகச்சன் வைனதேயோபி பதமேகம் நகச்சதி அப்படிங்கிறது அழகான ரெண்டு சுபாஷிதம். இதை தொடர்ந்து ஒரு ஸ்டோரி கதை அதுக்குள்ள நம்ம பார்க்க போறோம் இல்லையா. என்ன கதை இன்னைக்கு பார்க்க போறதுனாக்கா, நியாயஸ்ரத்தா அப்படிங்கிறது இந்த கதையினுடைய சீர்ஷகம் பவதி. நியாய ஸ்ரத்தா கதா, கதானா ஸ்டோரி. பூர்வம் சகரஹா நாம நிருபஹா ஆசீத், பூர்வம்னா முன்பொரு காலத்தில், சகரன் சகரஹான பெயர் நாம பெயருடைய நிருபஹா ஆசீத், நிருபஹான ராஜா ராஜா இருந்தான். தஸ்ய பத்னி த்வயம் ஆசீத், தஸ்யன அவனுக்கு பத்னி த்வயம் இரண்டு மனைவிகள் ஆசீத் இருந்தார்கள். கிந்து பட் ஏகா அபி புத்திரஹா ந ஆசீத், அந்த இரண்டு மனைவிகள்ல ரெண்டு பேருக்கும் என்ன கிடையாது, ஒரு பையன் கூட கிடையாது. அத்தஹா சகரஹா துக்கிதா அபவத், அத்தஹானா தேர்ஃபோர், அதனால ஏ குழந்தையே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால சகரன் என்று சொல்லக்கூடிய அவன் துக்கிதா அபவத், ரொம்ப கஷ்டத்துல இருந்தான். அனந்தரம் சஹா ஏகம் முனிவரம் சேவித்தவான், அனந்தரன் ஆஃப்டர் பிறகு, சஹா அந்த சகரஹா ஏகம் ஒரு முனிவரம் சேவித்தவான், ஒரு முனிவரை சந்திக்கிறான். முனிவரஹா சந்துஷ்டஹா அபவத், அந்த முனிவருக்கு அவனை பார்த்து அவன் அவரை நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படுது.
என்ன ஏற்படுது? சந்துஷ்டஹா பவத், முனிவரஹா சந்துஷ்டஹா பவத். முனிவர் அவனை பார்த்த உடனே, அவரை நமஸ்காரம் பண்ண உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. சஹா வரம் அயச்சத், அவர் என்ன பண்றாரு அந்த முனிவர், சந்துஷ்டஹா இல்லையா, சந்தோஷம் ஆச்சு இல்லையா, அதனால என்ன பண்றாருனாக்கா பிரீத்தி வந்தது அவன் மேல. சஹா வரம் அயச்சத், வரம்னா பூன், அவனுக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார். சகரஸ்ய ஜேஷ்ட பத்னி ஏகம் புத்திரம் அலபத, அந்த சகரனுடைய ஜேஷ்ட பத்னி, ரெண்டு பாரியான்னு சொன்னோம் இல்லையா, அதுல முதல் பாரியாளுக்கு என்ன நடக்குது, ஏகம் புத்திரம் அலபத, ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா. தஸ்ய நாம அசமஞ்சஹா, அந்த பையனுக்கு என்ன பெயர் வைக்கிறா, அசமஞ்சன் என்ற பெயரை சூட்டுகிறார்கள். கனிஷ்ட பத்னி, ரெண்டாவது ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவ, ஒரே நிமிஷம், பேஜ் அடுத்த பேஜுக்கு போயிடுது. சஷ்டி சகசிரம் புத்திரான அலபத, கனிஷ்டான ரெண்டாவது மனைவி எவ்வளவு பாருங்கோ, சஷ்டி சகசிரம் இல்லையா, சகசிரம்னா ஆயிரம், சஷ்டினா எவ்வளவு, ஆறு, ஆயிரத்தி ஆறு புத்திரான அலபத, மகன்களை பெற்றெடுத்தார். காலஹா அதீதா, காலம் சென்றது. சர்வே புத்திராக அவர்தந்த, சர்வே புத்திராக எல்லா மகன்களும் அவர்தந்த வளர்ந்து வந்தனர். ராஜகுமாரஹா அசமஞ்சஹா பகு துஷ்டஹா ஆசீத், அந்த முதல் மனைவிக்கு பிறந்தான் இல்லையா, அவன் தானே ராஜகு, முதல் மகன் தானே ராஜகுமாரனாக இருக்க முடியும், அவன் பகு துஷ்டஹா ஆசீத், ரொம்ப கெட்டவனா இருந்தான். பகு துஷ்டஹா சாதாரண இல்ல, பகு துஷ்டஹா ரொம்பவும் கெட்டவனா இருந்த. சஹா வினோதார்த்தம் நகரஸ்ய அன்யானு பாலானு ஜலே க்ஷிபதிஸ்ம, அவன் செய்யக்கூடிய செயல்கள்லாம் கொஞ்சம் வினோதமா தான் இருந்துட்டு இருந்தது இல்லையா, அவனுடைய ஆக்டிவிட்டி, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே நார்மலா இல்ல, சாதாரண சாமான்யமான அந்த ஆக்டிவிட்டி அவங்ககிட்ட இல்ல, கொஞ்சம் வினோதமான செயல்களை செஞ்சுட்டு இருந்தான். என்ன பண்றானாக்கா, அந்த தன்னுடைய தம்பிகள்லாம் இருக்கா இல்லையா, அவளெல்லாம் கொஞ்சம் வெளியில அழைச்சின்னு போயிட்டு பாலானு ஜலே க்ஷிபதிஸ்ம, ஒரு ஒரு குழந்தையா கூட்டுன்னு போயிட்டு என்ன பண்ணிட்டு, ஒரு குளமோ ஏரியோ ஆறோ இருந்தா அந்த ஜலத்துல தள்ளி விட்டுருது இல்லையா, தள்ளிடுறான். ஜலே க்ஷிபதிஸ்ம, தூக்கி போட்டுறான். மிரியமானானே தான் திருஷ்டுவா ஆனந்தேன அசதிஸ்மச்ச, அந்த இறந்து போற அந்த பசங்களை பார்த்து இவன் என்ன பண்றான், ஆனந்தேன அசதி, ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறான், மகிழ்ச்சியா சிரிக்கிறான். அவனுடைய கூட இருந்த தம்பிகளை ஆஷின் போயிட்டு வினோதமான செயல் பண்றான்னு சொன்னோம் இல்லையா, அதனால அவன் என்ன பண்றான், ஒருத்தரே ஆஷின் போயிட்டு ஒரு நதிக்கரையோ இல்ல ஏரிக்கரையோ அல்லது எங்க ஜல பிரதேசம் இருக்கு அங்க கொண்டு போயிட்டு அவள க்ஷிபதிஸ்ம தூக்கி போட்டு அவ இறந்து போயிடுறா. அதை பார்த்து இவன் என்ன அடையறான், ஆனந்தம் அடையறான். அத ஆனந்தம் அடைந்ததோ இல்லாம அந்த ஆனந்தமா சிரிக்கிறான். அசதிஸ்ம ஏவம் அசமஞ்சஹா அநேகானு பாலானு அமாரயத், இதே மாதிரி நிறைய குழந்தைகளை அவன் என்ன பண்ணிட்டே இருந்தா, கொலை பண்ணிட்டே வந்துருந்தான், கொண்டுட்டே அதை ஜலத்துல தூக்கி போட்டுட்டே வந்துட்டு இருந்தான். ததஹா ஜனாஹா துக்கிதாக அபவன், இதை பார்க்கிற மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா எடுத்து, என்னடா இவன் இப்படி பண்ணிட்டே இருக்கான், இவன் என்னதான் ராஜா வீட்டு பையனா இருந்தா கூட இவன் பண்ணக்கூடிய செயல்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தவறான செயலா இருக்குன்றதுனால அவளுக்கு ஒரே துக்கம் கவலை. தே நிருபஸ்ய சமீபம் ஆகச்சன், அவ எல்லாரும் என்ன பண்றா, சரி நம்ம ராஜா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு அவனுக்கு அருகாமையில போறான். போயிட்டு அசமஞ்சஸ்ய துராச்சாரம் அவதன், அவன் பண்ணக்கூடிய இந்த கெட்ட செயல், துராச்சாரம் கெட்ட செயலை என்ன பண்றா, எடுத்து சொல்றான் அவதன். ததா அப்பொழுது நிருபஹா சச்சிவானு ஆக்வயத், இந்த நல்ல நல்ல ஆலோசகர்லாம் இருப்பா இல்லையா மந்திரிகள், அவ சச்சிவானா நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள், அவளை கூப்பிடுறான். ஆக்வயத் கூப்பிட்டுட்டு புத்திரஸ்ய விஷயம் அவதத், தான் பையன் பண்ணக்கூடிய இந்த செயலை எடுத்து சொல்றார். இதானே கிம் கரோமே, இப்ப நான் என்ன பண்ணட்டும், இது தானே அப்ரிச்சத், அவர்களை நோக்கி கேட்கிறான் அந்த ராஜா, நான் என்ன பண்ணட்டும். சச்சிவாக அவதத், சச்சிவர்கள் எல்லாம் அந்த ஆலோசகர்கள்லாம் இருக்கா இல்லையா, நல்ல கன்சல்டன்ட் அட்வைசர், அவெல்லாம் என்ன பண்றா, அவ சொல்றா என்னன்னாக்கா, பிரஜாபீடகா அசமஞ்சா பவதா ராஜ்யதா நிஷ்காசிதா பவது அப்படிங்கிற, என்ன சொல்றானாக்கா, பிரஜாபீடகான யாரு அப்படின்னாக்கா, அதாவது மக்களுக்கு துன்புறுத்தக்கூடிய அல்லது துன்பம் ஏற்ப
துக்கத்தை கொடுக்கக்கூடிய அசமஞ்சன் அவன் இருக்கான் இல்லையா, அவனை பவதா ராஜ்யதா இந்த நாட்டை விட்டு நிஷ்காசிதா பவது, அவனை என்ன பண்ணிருக்கான், இங்க நாடு கடத்திருக்கும் இல்லையா, ஒத்தனாலதான பிரச்சனை வருது, துக்கம் வருது. அதனால நீ என்ன பண்ற, கெட்ட செயல் அனாச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு மகனை நீங்க என்ன பண்ணுங்க, நாடு நாடு விட்டு நாடு கடத்திட்டேன்னா அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுங்க, அவனை என்ன பண்ணலாம், தியாகம் பண்ணிடலாம். பவத் இதி நிருபஹா சச்சிவானாம் நிர்ணயம் அங்கீகிருத்தவான். சோ கன்சல்டன்ஸ் ஆலோசகர்லாம் இருந்தார் இல்லையா, அவ சொன்னத அவனுக்கு என்ன பட்டது, சரின்னு பட்டது இல்லையா. நிருபஹா சச்சிவானாம் நிர்ணயம், நிர்ணயம்னா முடிவு இல்லையா, அத அங்கீகிருத்தவான், ஒத்துன்ட்டான் ஏத்துன்ட்டான். புத்திரம் அப்பி அசமஞ்சம் சஹா நிஷ்காசிதவான். அந்த அந்த ராஜகுமாரன் இருக்காலே பெரிய பையன் அசமஞ்சனை நாடு கடத்துறதுக்கு ஒப்புக்கொண்டு நாடையும் கடத்திட்டான். அகோ நியாயே நிருபஸ்ய ஸ்ரத்தா, இந்த ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, அதை ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். என்னதான் ஈவன் அவனுடைய பையனா இருந்தா கூட இல்லையா, அந்த நியாயத்தின் பக்கமே இருந்தா பத்தியலா, அதுதான் நியாயே நிருபஸ்ய ஸ்ரத்தா, சின்சியாரிட்டி. அத்தா சஜ்ஜனாக வதந்தி, அதனாலதான் முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்றா, தெஜேத் ஏகம் குலசியார்த்தே இதி, ஒரு குலம் நன்னா இருக்கணும், ஒரு ஊரு நன்னா இருக்கணும், ஒரு நாடு நன்னா இருக்கணும்னாக்கா ஈவன் அங்க ஒரு ஒரு கெட்டவன் ஒத்த இருந்தா கூட அவனை இழக்கிறதுக்கு அந்த நாடோ அந்த குலமோ தயங்க கூடாது இல்லையா, அவனை துறக்கிறதுக்கு தயாராயிடும், இதுதான் தர்மம். அத்தஹ சஜ்ஜனாக வதந்தி தெஜேத் ஏகம் குலசியார்த்தே, ஒரு குலம் நன்னா இருக்கணும் அப்படின்னாக்கா ஒத்த கெட்டவன் இருந்தாலும் அந்த குலத்தையே கெடுத்துருவான் இல்லையா, அந்த குலம் மென்மேலும் தளர்ச்சி ஓங்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஒரே ஒத்தனை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றதுல தவறு அல்ல அப்படிங்கிறது ஸ்ரத்தா நியாயம். இதுதான் இப்படி ஒரு கதையை நமக்கு கொடுத்துருக்கா, இது புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. சோ இது கதை எப்படின்னா இருந்துட்டு போட்டோம், நமக்கு கதையை பத்தின விசாரம் இப்ப இல்ல, நமக்கு பிரதானமான விஷயம் என்னன்னாக்கா இந்த கதையில வரக்கூடிய அந்த சென்டென்ஸ் இல்லையா, வாக்கிய அமைப்பு, பதப்பிரயோகம், இதுல எந்த மாதிரியான சப்தங்கள் கொடுத்துருக்கா, அந்த சப்தத்தை நாம எப்படி உச்சரிக்கணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நம்ம அந்த ஃபாஸ்டா படிக்கிறதுக்கு நம்ம நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அபியாசம் பண்ணிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த விஷயமானது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு ஒரு பேராகிராஃபா நம்ம என்ன பண்ணலாம், அவளை படிச்சு ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை படிக்க சொல்றேன். அந்த ஆர்டர்லயே நம்ம படிக்கலாம். போன கிளாஸ்ல பார்த்தேன்னாக்கா சித்ரா மேடம் படிச்சா இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபலட்சுமியும் படிச்சுட்டான்னு நினைக்கிறேன். இப்போ யார் படிக்கணும் அப்படின்னாக்கா ஜெயலட்சுமி மேடம் இருக்கேடா, ஜெயலட்சுமி மேடம் படிக்கிறேடா, இருக்கேன் சார், இருக்கேன் சார், படிக்கிறேடா, ட்ரை பண்றேன், ஆ ட்ரை பண்ணுங்க, நோ ப்ராப்ளம், ட்ரை பண்றேன் சாமி, ஆ ட்ரை பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். யா நியாயஹ நியாய ஸ்ரத்தா பூர்வ பூர்வ பூர்வம் சக பூர்வம் எஸ் அங்க டாட் பூர்வம் சர சகரஹ நாம் நிருபஹ ஆசீத் நாம தஸ்ய நாம நாம ஆசீத் தஸ்ய சகர முனிவரம் முனிவரம்
அவகாசமும் நமக்கு ஆயிண்டே இருக்கு, அதனால கொஞ்சம் அடுத்தவா இருக்குவா கொஞ்சம் சீக்கிரம் படிக்கலாம். ஜெயஸ்ரீ மேடம் இருக்கேளா? அடியேன் இருக்கேன். படிங்க படிங்க. ஷஷ்டி ஷஷ்டி சஹஸ்ரம் புத்ரான் அலபத. அப்புறம் அதுக்கு மேல இது காலஹ அதீதஹ சர்வே புத்ராஹ அவதர் அவதர்ந்தஹ அவர் அவர் கேமரா மறைக்கிறது சுவாமி, எங்க கேமரா? அவ அவர்தந்த வினோதார்த்தம் நகரஸ்ய அன்யான் பாலான் ஜலே கிபதி ஸ்ம பிரியமானான் தான் பிரியமானான் தான் திருஷ்ட்வா ஆனந்தேன ஹசதி ஸ்ம ஏவம் ஹசதி ஸ்ம ச ஹசதி ஸ்ம ச ஏவம் அசமஞ்சஹ அநேகான் பாலான் அமாரயத் அசமந்திய துராச்சாரம் அவதன் ததா சச்சிவான் ஆஹ்வயத் புத்ரஸ்ய விஷயம் அவதத் இதானீம் கிம் கரோமி இதி தான் அமிருச்சத் அமிருச்சத் அபிருச்சத் சச்சிவாஹ அவதன் பிரஜாபீடகஹ அசமஞ்சஹ பவத்தா ராஜ்யதஹ நிஷ்காசிதஹ நிஷ்காசிதஹ பவது இதி ட்ரிபஹ சச்சிவானாம் நிர்ணயம் அங்கீகிருத்தவான் புத்திரம் அபி அசமஞ்சம் சஹ இன்னும் மேல அந்த பேராகிராஃப் வரல சுவாமி. நிஷ்காசிதவான் இல்ல ஐயோ எங்க எங்க மறைக்கிறதே சுவாமி தெரியலங்க. சரி விடுங்க, நான் பார்த்தேன். அது குட்டியா இருக்கனால அவ்வளவுதான் ஜூம் பண்ண முடியல, அதுக்கு மேல பண்ண முடியல. நிஷ்காசிதவான்
அகோ ஞாயே நிருபஸ்ய ஸ்ரத்தா அதா சஜ்ஜனாஹ வதந்தி தஜேதேகம் குலஸ்யார்த்தே இதி. சரியா, இப்படி ஒரு கதையை நமக்கு கொடுத்துருக்கா. இதே மாதிரி நீங்க நல்லா படிக்கணும், வெரி குட், நல்லா படிக்கிறேன், நல்லா முயற்சி பண்றேன், நல்ல எஃபோர்ட் எடுக்கிறேன், நல்லாவும் என்ன சொல்றது, நல்லாவும் படிக்கிறேன். ஓகே, இதே மாதிரி தொடர்ந்து நல்லா படிச்சுட்டே வரணும் எல்லாருமே. சரியா, சோ இன்றைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ரிகாராந்தா ஸ்ரீலிங்கா மாதிருஷப்தா, அதை தொடர்ந்து ஒரு ரெண்டு சுபாஷிதம், அதுக்கப்புறம் ஒரு நியாயஸ்ரத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை நம்ம கொடுத்துருந்தோம். சரியா, அது எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம். இதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காகவும் அனுப்புறேன், ப்ராக்டிஸும் பண்ணி எழுதி பாருங்கோ இல்லையா. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்கோ, அவகாசம் முடிய போறது, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கு. அபவன் அப்படிங்கிறது அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம். அபவத் அபவதாம் அபவன், எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தோட இருந்துருந்தான்னு அர்த்தம். வேற யாருக்கும் சம்சயம் இருக்கா? தன்யவாத 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 தன்யவாத.